ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுனா தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். முதல்ல வந்து சப்பாத்தி மாவு ஒரு டம்ளர், எந்த டம்ளர்ட்டு எடுக்கமோ அதே இதில் அரை டம்ளர் தண்ணி போதும். இதுக்கு தேவையான சப்பாத்தி மாவு, உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், தண்ணி தான். இப்போது அந்த ஒரு டம்ளர் சப்பாத்தி மாவை ஒரு பாத்திரத்தில் எதில் இப்போ செஞ்சு வைக்க போகிறோமோ அதில் உப்பு போட்டு அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசிறி விட்டுக்கணும். மாவு எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் எல்லா மாவுலேயும் உப்பு படுத மாதிரி எண்ணெய் படுத மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும். ஒரு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் தண்ணி ஆகும். அதுலேயும் கூட ஒரு மடக்கு தண்ணி மிச்சம்தான் இருக்கும். பார்ப்போம் இப்போ எப்படி பிசையுதுன்னு. இப்போ தெளித்து தெளித்து பிசைஞ்சிருக்கோம். நமக்கே தெரியும் இந்த ஒரு மடக்கு தண்ணி தான் மிச்சம் இருக்குது அரை டம்ளர் தண்ணியில். அதில் இந்த மாதிரி சாஃப்ட் டவ்வாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா நல்ல சாஃப்ட் சப்பாத்தி கிடைக்கும். இப்போல்லாம் எல்லாருமே உடம்ப அக்கறையில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். அதனால் எண்ணெய் குறைச்சி போட்டு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணது தான் இப்போ எல்லாருமே பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஒரு டம்ளர் மாவுக்கு நாலு சப்பாத்தி வந்திருக்கு. அதை ஊற அரை மணி நேரம் போட்டிருக்கோம். இப்போ அதை தேய்க்கிறோம். எப்படி தேய்க்கணும்னு பார்ப்போம். கொஞ்சம் தொடு மாவு, கோதுமை மாவு தொட்டு அந்த நாலு சப்பாத்தி உருண்டைகளையும் வட்டமாக ஃபுல்லாக நல்லா ஓரத்துலலாம் தடிமனாக இல்லாமல் எல்லா பக்கம் ஒன்று போல் லேசாக இருக்க மாதிரி வட்டமாக தேய்ச்சிக்கணும். இது பிகினர்ஸ் தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் சப்பாத்தி மாவு பிசைறது எப்படிலாம் தெரியும். பேச்சுலர் சிலது இப்போ தான் கல்யாணம் ஆகி புது பெண்ணு அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த எல்லா ஓரம் நடுவில் எல்லாத்துலேயும் சமமாக லேசாக வர மாதிரி திரட்டிக்கிறோம். இப்போ நாலு சப்பாத்தி மாவு திரட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா அடுப்பத்தை வச்சு தோசை கல்லில் எப்படி சுடுதுன்னு பார்ப்போம். கல் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம வெந்தெடுத்துக்கணும். எண்ணெயே ஊற்ற வேண்டாம். ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போடும்போது பஃப்னு அப்படியே வரும், உப்பிட்டு வரும். அப்புறம் மாற்றி போட்டு ப்ரௌன் டாட்டாட்டாக வந்துடும். எல்லா பக்கமும் போலி மாதிரி ப்ரௌன் டாட் வந்தோடனே நம்ம எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்கும். ஒரு சப்பாத்தி பெரியவங்களுக்குனால் எண்ணெயெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குனால் லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி போடணும். இப்போ எண்ணெய் ஊற்றுற சப்பாத்தியும் எப்படி போடுதுன்னு பார்ப்போம். இது எண்ணெயே இல்லாத சப்பாத்தி, டாட்டாட்டாக வந்துச்சு, நல்லா பஃப்னு வருது. இப்போ சாஃப்டாக கிடைக்குன்னு அர்த்தம் நமக்கு. சப்பாத்தி லேயர் லேயராக இருக்கும். இப்போது அடுத்த ஒரு சப்பாத்தி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குனா நெய் லைட்டாக ஊற்றி ஜாம் வச்சு கொடுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி எப்படி சப்பாத்தி போடுதுன்னு அடுத்த சப்பாத்தி பார்க்கலாம். நாலு சப்பாத்தியும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்குவோம். ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் மாவு அப்படின்னு வச்சுக்கலாம். மூணு சப்பாத்தி சாப்பிடுவோம். இப்போது ரெண்டு மூணு சப்பாத்தி எப்படின்னு போட்டு பார்த்தாச்சு. அடுத்தது அடுத்த சப்பாத்தி வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றுறோம். பபுள் பபுளாக வருது, சாஃப்டாக கிடைக்கும். இப்போது சப்பாத்தி சாஃப்ட் சப்பாத்தி நமக்கு கிடச்சிருச்சு. லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். இப்போ இது தொட்டு சாப்பிட குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி சாஃப்டாக வேணுன்னா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா இந்த எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேயர் லேயரான சாஃப்ட் சப்பாத்தி அண்டு குருமா சாப்பிட தயாராக இருக்குது. தேங்க்யூ.